திருச்சி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் இடம் கையகப்படுத்தப்பட்டது. பின்பு அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் கடந்த 10 வருடங்களாக கிடப்பில் போடப்பட்டது. இப்பொழுது திமுக ஆட்சி அமைந்தவுடன் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நிச்சயமாக அமைப்பேன் என்று சொன்னார். அதுபோல் நேரு அவர்கள் பஞ்சப்பூர் சென்று ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய அதிகாரிகள் குழுவை அமைத்து ஆய்வு மேற்கொண்டார். திருச்சியிலிருந்து வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக இப்ராஹிம் பசீர்.